ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி மதில் மேல் பூனை மாதிரி ஃப்ரைடே வந்து நல்லா பாசிட்டிவில் மந்த்லி க்ளோசிங் வந்துச்சுன்னு வந்து பேசியிருந்தோம். இன்றைக்கி அகெயின் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சிட்டு வந்து அகெயின் வந்து செல்லிங் ப்ரெஷரில் முடிச்சிருக்காங்க. ஸோ அகெயின் 17,000 பிலோ. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி ஃபார்மா ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஓரளவுக்கு பாசிட்டிவில், நிஃப்டி ஃபார்மா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவலுக்கு மேலே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸாக நல்ல ஒரு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லார்ஜ் கேப்பை விட இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த ஐபிசிஏ லேபரேட்டரிஸ் நிறைய இருக்கும். இந்த ஆர்த்தி ட்ரக்ஸ் மாதிரி நிறைய சில ஃபார்மா ரிலேட்டடாக மிட் கேப் செக்டரில் லிஸ்ட்டாக இருக்க ஸ்டாக்ஸ் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஃபார்மாவில் லிஸ்ட்டாக இருக்க அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து நிஃப்டி ஃபார்மாவோட கரண்ட் லெவல். நிஃப்டி பார்ப்போம், நிஃப்டி வந்து என்ன இருக்குது அப்படின்றத. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டு வந்து ஒரு பெரிய புல்பேக் ஆச்சுல. இது வந்து ஆக்சுவலாக வீக்லியில் பார்த்தா ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்கும். இது வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நான் கன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் வீக்கு நல்ல ரிஜெக்ஷன். இது வந்து டபுள் டாப் தான், டபுள் டாப் நெக்லைன் வந்து உடைச்சிருக்கு. ஆக்சுவலாக இதோட டார்கெட் வந்து இங்கே வரும். டபுள் டாப்போட டார்கெட் வந்து 15,200 தான். ஆனால் அதெல்லாம் டைம் ஆகும் நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்கு, பில்டப் ஆகிறதுக்கெலாம். பட் நம்ம மார்க்கெட்டை வந்து மந்த்லி க்ளோசிங் நல்லா வந்ததுனால ஸோ ஓரளவுக்கு வந்து அது இங்கத்தில் தாக்கு பிடிப்பாங்க. ஏன்னா எல்லா குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சோல்டில் இருக்குது. இப்போ ஈவன் டவ், அதுக்கப்புறம் நாஸ்டாக் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அவங்க மார்க்கெட்டை நீங்கள் பாசிட்டிவில் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நம்புவோம். டாக்ஸு நல்லா எளிதாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நிக்கியும் வந்து பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் பிரச்சனால அப்படி வந்திருக்கு. ஸோ எனிவே நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாரம் வெட்னஸ்டே வேறு லீவு, நாளைக்கு ஒரு ட்ரேடிங் செஷன் தான், அதுக்கப்புறம் தேர்ஸ்டே தான். ஸோ நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவல் இந்த ரேஞ்சுக்கு ஏதாவது உடைக்குதான்னு பாருங்கள். நிஃப்டி வந்து 16,750 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு யூஜ் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அகெயின் 17,200 மேலே போச்சுன்னா அகெயின் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடும். திருப்பி வந்து 18,200 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே, இந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நாள் சுற்றிட்டு இருந்தது, தெரியுதுல்ல உங்களுக்கு இந்த சைட்வேஸ் ஃபேஸு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அகெயின் வருது, நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷ் இப்படி ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா வைங்களேன், தாராளமாக வந்து நம்ம புல்லிஷ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 16,750 17,200 500 பாயிண்ட் வந்து செல் ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும். எனிவே ஏதாவது ஒரு சைட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிலோ 16,750 ஆர்எல்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அபோவ் 17,200 வில் லீட்ஸ் ஃபார் ஃபர்தர் டைரக்ஷன் மூவ் டுவர்ட்ஸ் அப் சைட். ஆனால் டவுன் சைடில் ஒன்று தான் கண்ணை மூடிட்டு செல்லிங் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஆல்ரெடி டபுள் டாப் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு. அது ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் வீக்லி க்ளோசிங்காக வெயிட் பண்ணுறதை விட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கரெக்டாக வந்துடும். நானே சொல்கிறேன் செல்லிங் ஃபேஸில் வந்துருக்குங்க, ஒரு 500 பாயிண்ட் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 17,270 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட் ஃப்ரீ ஃபால் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 750 அப்படின்னு ஒரு 500 பாயிண்ட் ஃப்ரீயாக ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கனால அது வந்து ஏன்னா இங்கெல்லாம் இங்கே தெரியுதா உங்களுக்கு, இங்கெல்லாம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த ரேஞ்ச் உடைக்கணும். இந்த சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் உடைச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 500 பாயிண்ட் ஃபால் ஆகும். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும், உடனே வந்து ரொம்ப நேராக விழாது. இது செல்லிங்கில் முடிஞ்சதுனால திருப்பி ஆகியும் நாளைக்கு ஏதாவது கேப் டவுனாக இந்த இல்லை 4 hoursலையோ இல்லை இன்ட்ராடேலையோ இதை ஸ்ட்ராங்காக உடச்சுன்னா நாளைக்கு நான் லைவில் சொல்கிறேன். இல்லைனா மேலே போச்சுன்னா புல்லிஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நிஃப்டி ஐடி பேங்கிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா போவோம். நிஃப்டி ஃபார்மா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க்கு பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் முடிச்சிருக்காங்க. ஒரு இன்சைடர் கேண்டல்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஒரு என்கல்ஃபிங் மாதிரி வந்துட்டு ஒரு இன்சைடர் கேண்டல் மாதிரி வந்திருக்கு. இன்சைடர் கேண்டலுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அது வந்து அந்த புல்லிஷ் தான் டாமினேட் பண்ணும் அன்டில் அந்த லோ உடைக்காத வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி இறங்கி முடிஞ்சாலும் நேற்று ஃப்ரைடேவோட அப்சைடு வந்து ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து பவர் இருக்காது இந்த செல்லிங்க்கு. அது வந்து ப்ராப்பராக லோ இல்லை ஹை உடைச்சால் தான் அது பர்ஃபார்ம் பண்ணும், இல்லைனா அது சைட்வேஸாக தான் கன்சிடர் பண்ண முடியும். அகெயின் 37,600 கீழே ஓப்பன் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங்க்கு வரும். இல்லை மேலே வருது. இப்போ வந்து பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து அந்த சப்போர்ட்டு பெரிய லெவலில் உடைக்கல. அந்த ப்ரீவியஸ் கன்சால்டேஷன் இங்கே வர இங்கெல்லாம் ப்ரைஸ் என்கேஜ் ஆகிருக்குல்ல, இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ஸ்டில் இந்த அப்டர்ன் வந்து இன்னும் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஏன்னா ஃபிபனாக்கிட்ட 38 பாயிண்ட் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். ஸோ ஃபர்தராக மேலே போகிற பட்சத்தில் இப்போ ஐ திங்க் HDFC பேங்க்கில் கொஞ்சம் பாசிட்டிவ் ஹோப்பில் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாக 38,800 ஆக்ட் ஆகும்.
டவுன் சைடில் உங்களுக்கு இன்ட்ராடேலோ ப்ரீவியஸ் லோ அதாவது ஃப்ரைடேவோட லோ 37,400 எனிவே 37,600 ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாலே செல்லிங் ப்ரெஷர் வரும், அதுக்கப்புறம் யூஜ் செல்லிங் வரும். ஸோ நிஃப்டிக்கு 16,750 கீழே ட்ரேட் ஆகணும், யூஜ் செல்லிங் 500 பாயிண்ட்ஸ். அதேமாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 37,600 கீழே 4 hours டெய்லி ஓப்பன் க்ளோஸ் தான் ஒரு 1,000 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக விழும். அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்ச் வந்து சைட் வேஸாக தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து இருக்கும். பட் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சேஃப் ஜோனில் கொஞ்சம் வந்து புல் பேக் ஆகிற ஏரியாவில் தான் இருக்குது. அந்த புல்லிஷுக்கு தான் புல் பேக் ஆகிற மாதிரி தான் அந்த சப்போர்ட் எடுத்துருக்கு. அது பார்ப்போம் அது எப்படி என்ன ஆக போகுதுன்றது. இது வந்து பேங்க் நிஃப்டியோட கரண்ட் லெவல், லோ உடைச்சா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ சப்போர்ட்டில் இருக்கனால பவுன்ஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா HDFC பேங்க் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ஹோப்பில் முடிச்சிருக்காங்க. கேப் டவுன் ஆனாலும் பெரிய வந்து அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் வரல, சும்மா ஸ்மால் இன்சைடர் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டல். லோ அகெயின் அதோட ப்ரீவியஸ் ஐய இப்போ 1,400 மேலே தான் ட்ரேட் ஆகுது, 1,413 அந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து அகெயின் பிரேக் பண்ணிச்சுன்னா புல்லிஷ் கண்ட்ரோலில் போகும். 1,400 கீழே வந்ததுன்னா அகெயின் இந்த சைட்வேஸ் ஃபேஸ்க்கு வந்து HDFC வந்து வந்துடும். ரிலையன்ஸ் ஐடி வந்து ஸ்டில் அந்த பாசிட்டிவ் நீங்கள் பெரிய செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி சைட் வேஸில் முடிச்சிருக்காங்க. அது என்னன்றது சொல்கிறேன். ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக முடிச்சிருக்காங்க. அந்த சப்போர்ட்டை வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுது, நல்லா தெரியுதா இந்த டயகனல் சப்போர்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ரிலையன்ஸ் வந்து அகெயின் 2,317 அப்படின்ற லெவலில் கீழே போனால் செல்லிங் ப்ரெஷர் வரும், இல்லைனா இந்த ரேஞ்சுக்கு மேலே சைட் வேஸ் தான் டெவலப் ஆகுது. இப்போ நீங்கள் பையிங் போனோம் ரிலையன்ஸை நான் லாங் போகலாமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம், இப்போ நான் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2,400 ரூபாய்க்கு மேலே நல்லா ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் வந்து வரும் ரிலையன்ஸில். இந்த ரேஞ்சுக்கு மேலே நல்லா புல்லிஷ் வந்தால் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டி ஐடி வந்து இந்த இன்வெர்ட்டட் எடன்ஸோட சொல்லியிருந்தீங்களே ரிவர்சலுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இப்போ அகெயின் செல்லிங் வந்திருக்கே அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த இன்வெர்ட்டட் எடன்ஸோட என்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். அந்த பேட்டர்ன் இன்னும் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு. நான் வேணால் வரைஞ்சி காட்டுறேன், தெரியுதா? ஸோ இதுதான் இந்த ரேஞ்ச். அகெயின் இந்த சைட்வேஸ் வந்து ஒரு ரைட் ஷோல்டர் மாதிரி தான் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி செல்லிங் வந்தாலும் அந்த ரைட் ஷோல்டரை வந்து ஃபார்மேஷனை பாதிக்கலை. ஸோ ஃபர்தராக மேலே போயிட்டு 27,300 உடைக்குமானால் இன்வெர்ட்டட் எடன் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அகெயின் நிஃப்டி ஐடி வந்து நெக்ஸ்ட் புல் பேக் ராலி வந்து வரும். அப்படி இல்லையா லோ உடைக்கணும், 26,200 உடைச்சா செல்லிங் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ஃபார்மேஷன் டெவலப் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நிஃப்டி ஐடியோட கரண்ட் லெவல். ஓகே, ஸோ நாஸ்டாக் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் ஆன உடனே செல்லிங் தாங்க வருது, கேப் அப் ஆன உடனே 4 hours கேப் அப் ஆகிட்டு அப்படியே செல்லிங் தான் வந்துட்டுருக்கு. ஸோ டவுசன்ஸ் வந்து பாசிட்டிவில் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. பரவாயில்ல, பெரிய கேப் லோன் ஆகாமல் இருந்தால் போதும். ஏன்னா அந்த சைட் வேஸ் ஃபேஸில் தான் இருக்குது நிஃப்டி. லோ உடைக்கணும் இல்லைனா ஹை உடைக்கணும், வில் சி. ஓகே, 16,750 க்ரூஷியல் செல்லிங் பாயிண்ட் நிஃப்டிக்கு, ஒரு சூசைட் பாயிண்ட்னு சொல்லலாம், பார்ப்போம். சரி, ரைட், ஹோப் அதானி அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் செல்லிங்கில் வந்ததுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் உடைச்சிருக்கு, அதனால் வந்து நான் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மந்த்துக்கான புட் ஆப்ஷன் ஃபர்தராக இறங்குச்சுன்னா சப்போர்ட் வந்து அதுக்கு 650 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 650-700 ரேஞ்சில் தான் இருக்குது. அது வரைக்கும் போச்சுன்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். அதுக்காக ஒரு எட்ஜிங் பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அக்டோபர் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் யாராவது நீங்கள் விருப்பப்படுறீங்க, ப்ராப்பராக ஸ்டாக் செலக்ஷன் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பப்படுறவங்க கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாஸஸ் ரிலேட்டட் குறைஸ் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், 8925955777 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட்லாம் கொடுங்க. டெலகிராமில் எல்லாத்தையும் நண்பர்கள் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.